வேந்தர் டிவியின் சார்பாக இது உங்கள் மேடை நிகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, யார் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு கேட்டால், ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களா, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களா, அரசு ஊழியர்களா, அதிர்ஷ்டம் உள்ளவர்களா, பணம் படைத்தவர்களா, நடுத்தர வர்க்கத்தினரா? 2000 வேலி நிலம் வச்சிருக்கேங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் உள்ளவங்க பெண்மணிகள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துவாங்க. வயலை வேலை செய்கிறவன் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரி போக மாட்டான். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவன் வியாதிக்காரன், குத்த வச்சு சாப்பிட்றவன் வியாதியே வராது. உண்மையிலேயே நம்ம எப்படி சாப்பிடணும் தெரியுமா? குரங்கு உட்காந்து சாப்பிட்றதில்ல, அப்படி தான் சாப்பிட்ணும். வயலில் வேலை செய்கிறவங்க குத்த வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சமணங்கால் மடக்கி உட்காரலாம். ஏதோ சமணர்கள் வந்த பிறகு இந்த சமணங்கால் வந்ததுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவில் உறுதின்னு தெரியாது. எப்படி இவங்கெல்லாம் இந்த குக்கர், செகண்ட் வேர்ல்ட் வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் தான் குக்கரே வந்துச்சு. வெள்ளக்காரன் எதை எதை கண்டுபிடிச்சானோ அது பூரா நம்ம அழிவுக்கு. மேல்நாட்டினர் இயற்கை எதிர்த்து போராடி வாழ்கிறார்கள், நாம் இயற்கையோடு ஒன்றி வாழுகிறோம். அதான் இந்தியாவுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கிறாங்க. ஒன்று சொல்லிடுறேன், ஆம்பளை பிள்ளையெல்லாம் மொத்தம் 6 பிள்ளை. முதல்ல பாலன் அப்படின்னா ஐக்கியூ கம்மியானவன், 16 வயதில் பார்த்தீங்களா கமலஹாசனை, எல்லாரும் ஜப்பானி ஜப்பானு சொல்லுவோம், எல்லா பிள்ளைங்க ஜப்பானி தாங்க. அதுதான் பாலன், ஐக்கியூ கம்மி, ஆர்டிசம். அதுக்கடுத்தது பிள்ளை, அப்பன் பாட்டன் சொத்தெல்லாம் சிகரெட்டாக ஊதி தண்ணி அடித்து பாருக்கு போய் இருக்கிற சொத்தெல்லாம் கரைச்சி அவனுக்கு பேர் தான் பிள்ளை. அதான் கிராமத்தை சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை வந்து பிறந்திருக்குமாங்க. அதுக்கு அடுத்தது மகன், அப்பா மயிலாப்பூர் போகிறேன்னா இருங்கப்பா நான் போயிட்டு வரேன், நான் செய்கிறேன்ப்பா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறவன் மகன். அப்பா படிக்காமல் மகன் படித்து அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அவன் சொல்கிறவனுக்கு பேர் குமாரன். அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பையா, குமாரன் முருகன். அப்பாவுக்கு டவுட் வந்தால் இப்போ கண்ணதாசன், அப்பாவுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்ணதாசன் தானே கேட்பார், வாலிக்கிட்ட தானே கேட்பார். எனவே அப்பாவை விட மகன் படித்து அவனுக்கிட்ட ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அப்பா கேட்பார், அவனுக்கு பேர் குமாரன்னு பேர். அதற்கடுத்தது மைந்தன், விசு சார் மாதிரி அண்ணன் தம்பி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு கவனித்து கூட இருந்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சார்ல, அவர் மைந்தன், மண்ணின் மைந்தன். பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்திஜி, நாட்டுக்காகவும் வீட்டுக்கு உழைக்காமல் நாட்டுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் மைந்தர்கள். இன்றைக்கு அப்படி கிடையாது. அதற்கு அடுத்தது புத்திரன், அப்பா அம்மாவுக்கு சஷ்டியப்பு பூர்த்தி பண்ணி சதாபிஷேகம் பண்ணி காசி ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போய் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுகளுக்கும் கூட்டி போய் இறந்து போனால் திதி தவசம் பண்ணி அமாவாசைக்கெல்லாம் தவசம் பண்ணி இப்படி அருமையான பிள்ளைகளை பெற்றால் அவனும் மேனேஜரு டிரைவரு எல்லாருக்கும் கல்யாணம் கல்யாணம் நல்லது கிட்டதெல்லாம் பண்ணி வைத்தால் அவனுக்கு பேர் புத்திரன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா எல்லா பேரும் பிள்ளையாகவே தர்றான். எனக்கு பார்த்தா அப்பாக்களை ஏடிஎம் கார்டாக உபயோகப்படுத்துகிறார்கள். ஒரு 500 ரூபா கொடுப்பேன், 1000 ரூபா கொடுப்பேன், இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், எதுக்கு என்ன பெற்றீங்கிறாங்க. நானாக பெற்றேன், பெறுவதற்கு காரணம் எல்லாம் கடவுளை போய் கேளுங்கடா. எனவே இந்த 6 பிள்ளைகளில் அவர் எந்த பிள்ளையை பேச போகிறார்னு பார்ப்போம். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்கு, அங்கே ஒரு குடும்பம், சின்ன குடும்பம் வாழ்றாங்க, ரொம்ப வறுமையில் வாடிய குடும்பம், அப்பா இல்லாத குடும்பம், ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு தம்பி மட்டும்தான். அந்த அண்ணாவுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, அந்த அக்காவுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே படிக்க வைக்க அவங்க குடும்பத்தில் வசதி கிடையாது. அதனால அந்த அண்ணன் அன்னைக்கு முடிவெடுத்தாங்க, காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் போட ஆரம்பித்தாங்க, அடுத்து 9 மணிக்கு கூலி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, செங்கல் தூக்குனாங்க, மண் தூக்குனாங்க, கடைசியாக எல்லா வேலையும் முடித்து 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவாங்க. அன்னைக்கு முழுவதும் அவங்க வேர்வை சிந்தி உழைச்ச காசை தன் கையில் காய்ச்சி போன கையால் தன் அம்மா கையில் வந்து கொடுத்தாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அக்கா கல்யாணத்தையும் நிம்மதியாக நடத்தி முடித்தாங்க. அந்த அக்கா கல்யாணம் முடிஞ்சா நைட்டு அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பரவாயில்லடா தம்பி, நான் கூட முத பொண்ணு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சே, என்ன பண்றது, படிக்க படிக்க வழியிலே கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ 2வது பிள்ளையா பிறந்தா கூட உன் உழைப்பால் நீ சம்பாரிச்சு இந்த குடும்பத்தையும் நிலைநிறுத்தி காட்டி உன் அக்கா கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி காட்டியிருக்கே, உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்டான்னு சொன்னாங்க. அதனால ஒரு குடும்பம் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி, ஆண் மகனால் மட்டும்தான் உழைச்சி சம்பாரித்து அந்த குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும், குடும்பம் மகிழும். அதனால தான் சொல்றேன், ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க தான் கொடுத்து வச்சு.
வச்சவங்க சந்தேகமே இல்ல அரசு ஊழியர்கள் தான் கொடுத்து வச்சவங்க நானே ரோட்ல போறேன் ஒரு நாய் கூட என்னை சீண்டாது அதுவே நாளைக்கு நான் ஒரு விஏஓவோ தாசில்தாராவோ ரோட்ல நடந்து போனா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பாரு விஏஓ அம்மா போறாங்க அந்த பாரு தாசில்தாராமா போறாங்க சின்ன பொண்ணையாது இந்தோ தாசில்தார் ஆயிருச்சுனு இந்த பேரும் பெருமையும் யாருக்கு கிடைக்கும் அரசு ஊழியனா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் சொல்றேன் அரசு ஊழியர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு இதெல்லாம் நாங்க இருக்குறதனால நடக்குது அதுவே நாங்க ஸ்ட்ரைக்னு இறங்கிட்டோம் நாடே திண்டாட்டமா போயிரும் பாத்தீங்கல்ல போக்குவரத்து ஊழியர்களோட ஸ்ட்ரைக்க தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு அரசாங்கமே இறங்கி வந்து எங்க கிட்ட பேசினுச்சு அரசாங்கத்தையும் ஆட்டி படைச்சு அரசாங்கத்தையே கீழே இறக்கி வைக்கிற பவர் யாருக்கு இருக்கு எங்கள மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இருக்கு அதனால தான் சொல்றேன் அரசு ஊழியர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஏ வீட்ல ஏ அம்மா தாசில்தார் அவங்க ஒரு அரசு ஊழியர் ஏ அப்பா ஒரு அரசு ஊழியர் அவங்க டீச்சர் ஏ அம்மா வீட்ல இருக்கும்போது ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ஏ அப்பா அதிரே பேசினா கூட ஏ அம்மா கோவமா பேசி நான் ஒரு நாள் பார்த்ததுல அப்பெல்லாம் மனசுக்குள்ள என்ன கொண்டு தோணும் தாசில்தார் அம்மா வீட்ல பார்க்கையில இவ்வளவு அமைதியா இருக்கு ஆபீஸ்க்கு போனால் இப்படியே இருந்தா நிலைமை ரொம்ப மோசமா போயிருமேன்னு ஆனா எங்க அம்மாவை அவங்க ஆபீஸ்ல அந்த தாசில்தார் சீட்ல இருக்கும்போது அவங்க முகத்துல தெரியும் பாருங்க ஒரு கம்பீரம் பத்து பேர் அவங்கள பார்த்து வணக்கம் மேடம்னு சொல்லும்போது அவங்க முகத்துல வரும் பாருங்க ஒரு கருவம் என் மனசெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிடும் அப்ப என் மனசுக்கு நானே சொல்லுவேன் அம்மா நீ ஜெயிச்சிட்ட அம்மா நீ சாதிச்சிட்ட நீ உன் இலக்கை அடைஞ்சிட்ட நானும் உன் இடத்துக்கு வருவேன் உன் முன்னாடி அரசு அதிகாரியா நான் நிப்பேன் அப்போ நீ சொல்லுவ மகளே நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட என் முன்னாடி அரசு அதிகாரியா நீ நின்னுட்ட இன்னைக்குதான் நான் உன்ன பெத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த செகண்ட்ல முடிவு பண்ண இருந்தா அரசு ஊழியனா இருக்கணும் வாழ்ந்தா அரசு ஊழியனா மட்டும்தான் வாழணும் கல்யாணம் பண்ணா ஒரு அரசு ஊழியனை தான் கல்யாணம் பண்ணணும் டாக்டர் கலைஞரையா சட்டமன்றத்துல ஒரு தடவை ரொம்ப அழகா சொன்னாரு மூல மனுஷனோட மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணதோ அப்படித்தான் அரசு ஊழியர்கள் மொத்த அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ற பவர் அரசு ஊழியர்களுக்கு தான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அரசு ஊழியர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு மூல மொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுதான் அது மாதிரி அரசு ஊழியரா எப்படி தெரியுமா அரசு ஊழியர் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி குடிக்க வச்சிருப்போம் ஒரு ட்ரம்ல தண்ணி ஊத்தி ஒரு செயினை போட்டு ஒரு டம்ளர் தொங்க தெரியுமா அதுதான் அரசு ஊழியர் செயினோட நீளம் எவ்வளவோ அவ்வளவுதான் நாம் கோப்புல கையெழுத்து போடுவது கூட யாராவது சொன்னதை தான் போட முடியும் கருவறையில் உன்னை ஓவியமாக்கி புவிவரையில் உன்னை கொண்டு வருபவள் பெண் அத்தகைய பெண் சிறப்பு மிக்கவள் அல்லையா அந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லையா ஒரு வெகுளி பண்ண ஒரு ஆணுக்கு கட்டி வச்சோன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பாத்திரங்களோ தெரியல துணி துவைக்க தெரியல சமைக்க தெரியல தூங்கிக்கிட்டே இருக்கானா அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஒத்து வராதவன் சொல்லி அடுத்த கணமே அத்தை விட்டுட்டு புது மாப்பிள்ளை ஆயிரும் நம்ம பையன் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் எதில் முதல் இரண்டு இடத்த வருதோ இல்லையோ சரக்கடிக்குதல ரெண்டாவது இடத்துல இருக்கு சார் அப்படிப்பட்ட மொடா குடிகாரனையும் மொட்டை குடிகாரனையும் கட்டிக்கிட்டு நம்ம பொண்ணுங்க குடும்பத்தை நடத்தி சமுதாயத்துல தான் பிள்ளைகளையும் அவனுக்கும் தண்ட சோறு போட்டு உழைச்சி சமுதாயத்தை தூக்கி நிறுத்துறானா ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும் என் வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனேயே அவர் சொல்லிட்டாரு இன்னொரு குழந்தை வேணாமா அழிச்சிரு அழிச்சிருன்னு ஆனா அவங்க கேட்கல குழந்தை உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெத்துக்கிட்டாங்க அந்த குழந்தையும் பொம்பளை பிள்ளையா போயிருச்சு அப்புறம் தினந்தோறும் அர்ச்சனை தான் அந்த அக்காவுக்கு அந்த அக்கா அப்போ ஒரு முடிவு பண்ணினாங்க உங்களுடைய பொருளாதார நெருக்கடி தானே இந்த அளவுக்கு பேச வைக்குது நான் என் பிள்ளை அஞ்சு வயசு ஆனோடனே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு நானும் உங்க பொருளாதார கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுல 8 மணி நேரம் பணியிடத்துல 8 மணி நேரம் ஆக மொத்தம் 16 மணி நேரம் உழைச்சி கொட்டுறா ஆனா ஒரு ஆண் வந்து ஒரு வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணனானா அந்த வேலையில மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஆனா ஒரு பொண்ணுக்கு அப்படி கிடையாது 4 வேலையில பம்பரமா சுத்தி வருவா அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை தானே சார் கொடுத்து வச்சவங்க வீட்டுல ஆம்பளை பசங்க ஏதாவது அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுவாங்களா சாப்பிட்ட தட்டை கூட கழுவி ஊத்த மாட்டான் அது மட்டும் இல்லாம வீடை சுத்தமா வச்சிருப்பானா நல்லா இருக்க வீட்டை கூட நாசமாக்கி விட்டு போயிடுவான் ஆனா பெண் பிள்ளைங்க
அம்மாவுக்கு எத்தனை உதவி பண்ணுவாங்க தெரியுமா? காய்கறி கட் பண்ணி கொடுப்பாங்க, பாத்திரம் விளக்குவாங்க, வீடு கூட்டுவாங்க, அப்பாவோட ஷர்ட் அயன் பண்ணுவாங்க, இத்தனை வேலையும் செய்வாங்க. ஏன் தெரியுமா? அம்மா தனியாக வேலை செய்யுமே அப்படிங்கிற ஒரு இரக்க உணர்வு. இந்த இரக்க உணர்வு யாருக்கிட்ட இருக்கு? பெண் பிள்ளைங்கள்ட்ட. இப்படிப்பட்ட பெண் பிள்ளையை பெற்றவங்க தான் கொடுத்து வச்சவங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை சார்ந்த விஜயலட்சுமி தேவராஜன் அப்படிங்கிற ஒரு பெண், இவங்க நல்ல ஒரு பேச்சாளர். அவங்க வீட்டுக்காரு நீலாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. உடனே அந்த அம்மா அதையுமே ஒரு பொருட்படுத்திக்காமல் இதை விட நல்லா போய் பேசினாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட தடையெல்லாம் தடுத்துட்டு போய் பேசினாங்க. இன்னைக்கு 40,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு சமுதாய விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. 1,000 மேற்பட்ட பெண்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்க வாழ்க்கைக்கு நிதி உதவி வழங்கியிருக்காங்க. 100 இந்திய பெண் சாதனையாளர் வரிசையில் ஒருவராக இருக்காங்க. குடியரசுத் தலைவர் கையால் விருதும் வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட பெண் பிள்ளையை பெற்றுக்கிட்ட அவங்க கொடுத்து வச்சவங்க தானே. பரிச்சுக்கு கொடுக்குற பணத்தை எடுத்துக்கிட்டு குடிக்க ஓடுற ஆண் பிள்ளைங்களை விட கட்டின பொண்டாட்டி கழுத்தில் கிடக்கிற தாலியை வச்சு குடிக்க ஓடுற ஆண் பிள்ளைங்களை விட தங்க பதக்க வெள்ள ஓடுறாலே பெண் பிள்ளை. அப்படிப்பட்ட பெண் பிள்ளையை பெற்றுக்கிட்டவங்க தான் கொடுத்து வச்சவங்க. எங்க எதிர்த்து வீட்டுக்கார பையனை அவங்க அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. நானும் வாயை வச்சுட்டு கம்முன் இருக்க முடியாம ஏன் சார் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். மா இந்த நோட்டை எடுத்து பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் அந்த நோட்டை எடுத்து பார்த்தேன். அந்த பாவி பையன் அதில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? அன்பே பரோட்டா, உன்னை பார்க்க இப்பவே வரட்டா, உங்க அப்பனோ கிராக்கு, உங்க அண்ணனோ பேக்கு, நீயோ கேக்கு, நானோ உன் பின்னாடி சுத்துற டாகு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். நான் உடனே யோசிச்சேன், இவெல்லாம் படித்து என்னத்தை பண்ணி அப்படின்னு. எங்கள் ஊர்லேயே ஒருத்தவங்களுக்கு 10 குழந்தைங்க, 8 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையே இல்லை அப்படின்னு. 8 பொம்பளை பிள்ளை, கடைசியாக தான் 2 ஆம்பளை பிள்ளை. அடாடாடா, முதலே 2 ஆம்பளை பிள்ளை வந்திருக்க கூடாதா? கடவுளுக்கு கண்ணு இல்லையே. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே போட்டி போட்டு போட்டு பெரிய ப்ராஜெக்ட். 10 பிள்ளைங்களுமே முதல்ல பிறந்த பொண்ணு பெண் பிள்ளை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க, நல்ல வரணும் வந்துச்சு. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணல. என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு அடுத்திருக்கவங்களாம் விவரம் தெரியாமல் இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் என் தங்கச்சி தம்பியெல்லாம் யார் பார்த்துப்பான்னு சொல்லி. அவங்களுக்கு இன்றைக்கி 40 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை தம்பி தங்கச்சிங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட பெண் பிள்ளையை பெற்றுக்கிட்டவங்க கொடுத்து வச்சவங்க தானே. மற்றவங்களுக்கு வீட்டில் மரியாதை இருக்குதா? ஏண்டா லேட்டாக வரேன்னு கேட்டால் போதும், மா இந்த அப்பா அடிக்கடி என் ரூட்டில் கிராஸ் ஆகுறாரு, ஒழுங்காக இருந்தக்க சொல்லுன்னு சொல்லுவான். லவ்வரை கூட அம்மு குட்டி, செல்ல குட்டி, புச்சி குட்டின்னு கூப்பிடுவான். ஆனால் பெத்த அப்பாவை என்னன்னு தெரியுமா கூப்பிடுவான்? யோ அந்தாள், இந்தாள், பெருசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் எங்கள் பெண் பிள்ளைங்க என்னதான் திட்டுனாலுமே சரிங்கம்மா, ஆமாங்கம்மா, இல்லைங்கம்மா அப்படின்னு மரியாதையாக பேசுவாங்க. இப்படி மரியாதை தர பெண் பிள்ளையை பெற்றுக்கிட்டவங்க தானே கொடுத்து வச்சவங்க. காஞ்சிபுரத்துல போய் கல்யாணத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது.
அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் குடும்பத்தோடு காஞ்சிபுரத்துக்கு போயிடுவாங்க ட்ரெஸ் எடுக்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு அதிர்ஷ்டமே அந்த கடை தாங்க. அதான் சொல்கிறேன், அதிர்ஷ்டம் உடையவங்க தான் கொடுத்து வச்சவங்கன்னு. கூழா இருந்தாலும் குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க, கஞ்சியாக இருந்தாலும் கவலைப்படாமல் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தினர் தான் கொடுத்து வச்சவங்க. எங்கள் ஊரில் மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு விவசாயி 20 வருஷமாக அவருக்கு குழந்தையே இல்லை. 21வது வருஷம் அவருக்கு குழந்தை பிறந்துச்சு. தன்னோட பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க. தன்னோட பிறந்த குழந்தை பொன் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு நினச்சாரு. தான் தான் படிக்கல, தன்னோட பிள்ளையாவது நல்லா படிக்கணும்னு நினச்சி தன்னோட பிள்ளைய நல்லாவும் படிக்க வச்சாரு. எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டியும் முடிக்க வச்சாரு. அந்த அக்காவும் தன்னோட அப்பா இப்படி உழைக்கிறாங்களேன்னு சொல்லி நல்லாவும் படித்தாங்க. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி கூட இல்லை. அந்த அக்கா காலைல 6 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. கிராமத்தில் ஒரு பொண்ணு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தால் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டோம் அந்த அக்கா படித்தாங்க. இடையில 2.5 கிலோமீட்டர் வேற நடந்து வேற போனோம். அப்படி படித்து டாக்டர் பட்ட கையில் வாங்குறப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இப்படி படித்து ஆளானதுக்கு காரணம் என்னோட அப்பா. என்னோட அப்பாவோட வியர்வையும் உழைப்பும் இல்லைன்னா இந்த படிப்பே என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால அவங்க அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? அந்த சந்தோஷம் எங்கே இருக்கும்? நடுத்தர வர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. ஊரில் இருக்கவங்களாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளில வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு 7 குழந்தை தங்கலை, இது 8வது குழந்தை. 5 மாதம் வரைக்கும் நல்லா வளர்ந்துச்சுன்னா வளரட்டும், இல்லைன்னா வேண்டாம் இந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து 8வது குழந்தைங்கிறதுனால ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்கா இதனால் ஊரில் இருக்க சொந்தக்காரங்களுக்கு கூட சொல்லலை. தானே வீட்டில் தனியாக இருந்தாங்க. தன்னோட ஹஸ்பண்டும் காலைல 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. இடையில சின்ன சின்ன வேலையையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் 10வது படித்த ஜோதி அப்படிங்கிற பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு காலைல இவ் வந்து துணி துவச்சி பாத்திரம் விளக்கி சாப்பாடாக்கி வீட்டை பெருக்கின்னு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கும் போய் படிச்சிச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பால் குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்த 2 ஆட்டில் இருந்த பாலை கறந்து பாலை காய்ச்சி வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு கொடுத்தாங்க. அந்த அக்காவுக்கு 5 மாதம் கழித்து குழந்தையும் நல்லா வளர்ந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை இந்த குழந்தை இருக்கட்டும்னு. குழந்தையும் பிறந்துச்சு. அவங்க 12th முடித்தாங்க. 12th முடிச்சுட்டு படிக்க வசதி இல்லாததுனால வீட்லேயே இருந்தாங்க. இந்த அக்கா இவங்க இப்படி கவனிக்கலைன்னா இப்படி உதவி செய்யலைன்னா நமக்கு வந்து வாரிசு இருந்திருக்காதேன்னு நினச்சி அந்த பொண்ணுக்கு 10,000 பணம் கொடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண வச்சாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி அடுத்த வருஷமே அதே சென்டர்லேயே அந்த பொண்ணு வேலையை வாங்கினுச்சு. 1 மாதத்துக்கு 3,000 சம்பளம்னு சொல்லி 4 மாதத்து சம்பளத்தை சேர்த்து வச்சு அந்த பிறந்த குழந்தை கையில் கொண்டு வந்து கொடுத்து அக்கா தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னிச்சு. இது எங்கே நடக்கும்? நடுத்தர வர்க்கத்தில் மட்டும்தான் நடக்கும். நானும் ஒரு நடுத்தர வர்க்கத்து பொண்ணு தான். எங்கள் அப்பா என் அண்ணனை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னையும் என் தம்பியையும் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் எனக்கும் என் தம்பிக்கும் எந்த திறமையுமே இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லி என்னையும் என் தம்பியையும் நடுவில் நிப்பாட்டி இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு திறமையுமே இல்லை, டிசியை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. என் ஊரில் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க எங்கள் அம்மாட்ட, உங்கள் பிள்ளைக்கு ஒரு திறமையுமே இல்லையாமே இல்லையாமேன்னு. எங்கள் அம்மா வீட்டில் ரூமில் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்களையும் போட்டு அடிப்பாங்க, என்னம்மா இப்படி போட்டுட்டேனே, என் பெரிய பிள்ளை தான் இப்படி போயிட்டான், நீங்களாவது நல்லா வளருங்கன்னு சொன்னாங்க. என்னை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. எனக்கு வகுப்பாசிரியராக உமாராணி அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்தாங்க. எனக்கு நடனம் பேச்சுங்கிற 2 திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை அதில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் என்னை டான்ஸ் கிளாஸ் போக வச்சு மாத சம்பளத்துலேருந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் கிளாஸும் போக வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
இந்த அந்த பிரைவேட் ஸ்கூல் சொல்லிச்சு எனக்கு ஒரு தலைமையுமே இல்லைன்னு. நான் டான்ஸ் கிளாஸ் போய் சலங்க பூஜை முடிச்சுட்டு வந்தப்ப அவங்க சொன்னாங்க, இவ்வளோ திறமை இருக்காமா உனக்குன்னு. அந்த பெருமை எங்கே வரும்? நடுத்தர வர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கும். இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782254. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.